ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு தெலுங்கு சோஷியல் டிராமாவாக வெளியான ரிச்சி காடி பள்ளி படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல ரிச்சி கல்யாணம் அப்படின்ற பேர்ல வெளியிட்டிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த படம் யூடியூப்ல தமிழ் லிங்க் அவைலபிளா கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஹேம்ராஜ் எம் சுமந்த் இவங்க ரெண்டு பேருடைய டேரக்ஷன்ல சத்யா பிரணீதா கிஷோர் மாரிசெட்டி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு படத்துடைய ரெண்டு டைம் ஒன் ஆர் ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்கு இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம் சத்யா எஸ்கே ஊட்டியில தன்னுடைய டெஸ்டினேஷன் வெட்டிங்க வச்சிருக்காரு அதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்காரு இந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் பார்ட்டியில் டேபிள் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கற ஒரு கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதாவது யாருக்கு அந்த நேரத்தில் வந்து ஃபோன் கால் வருதோ அது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவங்க பேசணும் இதுக்கப்புறம் அங்கே எந்த மாதிரியான கால்ஸ்லாம் வந்துச்சு ஒவ்வொரு கேரக்டர் ஸ்டுடிய அந்த கிரே ஷேட் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றதும் சத்தியா இறுதியில் யார் திருமணம் செஞ்சார் அப்படின்றதா இந்த படத்துடைய கதையை இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் சைன் ஆயிடுச்சு சேர்த்தே பார்த்துடலாம் மோகன்லாலுடைய டுவெல்த் மேன் அப்படிங்கிற படத்துடைய கோர் கான்செப்டை இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனால் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னே சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் அதை வந்து வெளியே யாருக்கிட்டுமே சொல்லாம இருப்பாங்க அந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது எந்த மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே போட்டே பண்ணிருப்பாங்க விஜய் உலகநாத சினிமாடகிராஃபி ரொம்ப நல்லாவே இருக்கும் நிறைய சீக்வன்ஸ் வந்து பாக்கிறதுக்கு பிளசண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு இந்த படத்துல ஹியூமர் போர்ஷன் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு சில இடங்களில் பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டன் ரிட்டர்ன் தான் இருக்கு ஒரு படத்துல வந்து ஏதாவது ஒரு சீன் வந்து பேச்சுலர் பார்ட்டி மாதிரி வைப்பாங்க ஆனா இந்த மொத்த படமே பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் பார்ட்டியா தான் இருக்கும் அதனாலே பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டி வைப் வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் ஆயிருக்கும் படம் முழுக்கவே லைட் எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க இருந்தாலுமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸாக இருந்ததனால எமோஷனல் சீக்வன்ஸில் அவங்களோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு படத்துடைய ஃபஸ்ட் ஆஃபில் கேரக்டர்ஸ் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துப்பாங்க அது எல்லாமே ரொம்ப ட்ராகிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு செகண்ட் ஆஃபில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் படம் போயிட்டு இருக்கும் கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியாக பண்ணல ஸோ எந்த கேரக்டர்ஸுமே நம்ம கனெக்ட் ஆகல ஸ்க்ரீன் பிளேயுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் ஸோ டிஸ்ட் அண்ட் டோன்ஸோ எதுவுமே இல்லை அதுதான் இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் தமிழ் டப்பிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்துடைய பேசிங் இருக்கும் மொத்தத்தில் இது ஒரு பில் ஆவரேஜ் சோஷியல் டிராமாவாக வந்திருக்கு படத்துல அடர் கிராண்ட் இல்ல நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் ரிச்சி கல்யாணம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென்